கத்திருக்கு ஸ்தோத்திரம். முதல் சாட்சி எங்கள் பையனுக்காக. ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒரு வெல்டிங் வேலையில் வேலை செய்துட்டு இருந்தான். ரொம்ப கஷ்டப்படுவான், நைட் டியூட்டி பார்ப்பான். உடனே யாராச்சும் வரலன்னு சொன்னாக்கா உடனே இவனுக்கு கால் பண்ணுவாங்க. கண்ணில் அப்படியே அரிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே தண்ணி கொட்டிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ நான் அன்பரின் பாதத்தில் ஃபஸ்ட்டு அந்த மாதம் தான் வந்தேன். நான் வந்தப்போ நான் ஒரு விண்ணப்பம் எழுதி கொடுத்துருந்தேன், ஏசப்பா என் பையன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது அவனுக்கு, இந்த மாதிரி வேலை இருக்கே, அவனுக்கு எதையாச்சும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு. மறு மாதமே அவனுக்கு வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். நெடுநாட்களாக நாங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. இப்போ எங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுத்தாரு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது சாலம் பேலஸ்ன்னு பேர் வைக்க சொன்னாங்க, அதே மாதிரி பேர் வச்சோம். கடந்த December 9 ஆண்டவருடைய மகிமைக்காக பிரதிஷ்டை செய்தோம். ஆண்டவருக்கும் நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பஞ்சாக்கிளி. நாங்கள் வந்து செங்கல்பட்டு பக்கம் உதயம்பாக்கத்துலேருந்து நாங்கள் வரோம். 10 லீஸுக்கு 2.5 லட்சம் பணம் கொடுத்துருந்தோம், அவங்க தரவே மாட்டாங்க. நீ தரவே முடியாது, நீங்கள் எங்கே போகணுமோ போங்க, கலெக்டர் போனாலும் போங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் போங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் எவ்வளோ நாளாக கடவுளே உண்மை தானே தேடுறேன், உண்மை தேடுகிற பிள்ளைகளை வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்கப்பா அப்படி சொல்லிட்டு நான் ஜோமனி அண்ணாடு ஜோமனுவேன். செங்கல்பட்டில் ஐயா 3 ப்ரேயர் போட்டிருந்தார், அங்கேயும் 3 கலந்துக்கிட்டோம். அப்போ வந்து இன்றைக்கோட உனக்கு விடுதலை ஆகுதுமா, உன்னுடைய பண பிரச்சனையெல்லாம் உனக்கு விடுதலை கொடுக்குறாரு ஏசப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஜோம் பண்ணிவிட்டு நாங்கள் போயில. கடவுள் எங்களுக்கு 3 அவங்க வந்து அவங்களே தேடி வந்து எங்களுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு கடவுளுக்கு அற்புதமாக எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. ப்ரைஸ் லார்ட். நாங்கள் போரூர்லேருந்து வரேன், கெட்ஸியால். 2018 பாசிட்டிவ் முடிச்சிட்டு நான் ஜாப்க்காக ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அங்கிள் வந்து போரூர் மீட்டிங் வந்தப்போ அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கும் போது அங்கிள் சொன்னாங்க, தீர்க்க தரிசனமாக கவலைப்படாத மகளே, நிச்சயமாக உனக்கு இந்த மாதத்தில் நல்ல வேலை கிடைக்கும்னு நினச்சி சொன்னாங்க. ஆனால் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன், நினைக்கவே நான் இம்பாசிபிள். நேசப்பா எனக்கு நல்ல ஒரு எம்என்சி ஆஃபீஸர், நல்ல ஒர்க் கொடுத்தாங்க, அதுக்காக ஏசப்பாக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். என் பேர் ஜெசிந்தா, நான் மதுரையிலேருந்து வரேன். நான் வந்து 2017 கல்லூரி படிப்பை முடித்தேன். அப்போது கேம்பஸில் நான் ப்ளேஸ் ஆயிருந்தேன், ஆனால் ஆஃபர் லெட்டர் வரவே இல்லை. சரி, சென்னை வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அன்பரின் பாதத்துக்கு வந்து நான் ரெகுலராக வருவேன். வரும்போதெல்லாம் ஜோமனுவேன், ஏசப்பா எனக்கு ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு. ஜனவரி மாதம் வந்து எனக்கு வேறு ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வந்தது. அது நான் ப்ளேஸ் ஆனதை விட ரொம்ப பெரிய கம்பெனி. ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ, நான் சனிக்கிழமை இங்கே வந்து ப்ரேயர் பண்ணேன். எதுவும் இன்டர்வியூக்கு கொஞ்ச நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். வந்து எஸ்அப்பா உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன், எனக்கு வந்து உமக்கு சித்தமான எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணேன். அடுத்த மாதமே February 2018 வேலை கிடச்சி நான் ஜாயின் பண்ணிவிட்டு 1 ஆண்டவர் வெற்றிகரமாக முடிக்க கிருபை செஞ்சார். கத்தருக்கு சோஸ்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாள் செய்தியின் தலைப்பு, இயேசுவோடு கூட நாம் இருக்கிறத நிமித்தம் நமக்கு வரக்கூடிய மேன்மைகள். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 4:13 வாசிப்போமா? பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசுவோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சாக்கியங்களை வைத்திருக்கிறார்? முதலாவது, இயேசுவோடு கூட இருக்கிற பிள்ளைகள் தேவ தரிசனங்களை பார்க்கிற பிள்ளைகளாய் இருப்பார்களாம். ரெண்டாவது, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஜனங்கள் இழப்புகளுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கப்படுவார்கள். ஆண்டவரோடு இருக்கிற ஜனங்கள் இழப்புகளுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கப்படுவார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:21-22 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? மார்த்தாள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரேயானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். லாசர் இறந்து அடக்கம் பண்ணி 4 ஆச்சு. 4 பிறகு இயேசு வரார்.
அவருக்கு செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனடியாக வரவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த லாசருடைய வீட்டிற்கு, மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறாள். அந்த செய்தியை கேட்டு மார்த்தாள் ஓடி வழியில் இயேசுவை சந்திக்கிறாள். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் வந்துட்டு வீடு நோக்கின்னு சொன்ன உடனடியாக இயேசுவை தேடி போகிறாள். போய் ஒரு காரியத்தை சொல்கிறா, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தீரே, ஆனால் எங்கள் கூட இந்த நேரத்தில் இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு எனக்கு வந்ததற்கு காரணம் நீ இருந்த நேரம் பார்த்து எங்கள் கூட இல்லை, அதனால் இவ்வளவு பெரிய இழப்பு. அழகாக சொல்கிறவன், நீர் மாத்திரம் எங்கள் கூட இருந்திருந்தீரன்னா இப்படி ஒரு பெரிய இழப்பு வந்திருக்காது. என் சகோதரனை நாங்கள் பறிகொடுத்திருக்க மாட்டோம், எங்களுடைய சகோதரன் மறித்து போயிருக்க மாட்டான். ஆண்டவரே நீங்கள் இல்லாத நேரம் பார்த்து என் சகோதரனை மரணம் வாரிக்கொண்டு போய்விட்டது என்று அழுகிறாள். அழுதுட்டு சொல்கிறா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீர் தேவனிடத்திலே கேட்டு கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் சகோதரன் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான், நாலு நாள் ஆயிடுச்சு உண்மைதான், ஆனாலும் நீர் பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் உமக்கு கொடுப்பார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக பிதாவானவர் என் சகோதரனை உயிரோடு எழுப்புவார். அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. அவளுக்கு ஈடுகட்ட முடியாத ஒரு பெரிய இழப்பு, ஒரே சகோதரன். ஏற்கனவே தாய் தகப்பன் இல்லாத ஒரு குடும்பம், ஆம்பிள்ள துணைன்னு சொல்லிக் கொள்வதற்கு அவனுடைய சகோதரன் மாத்திரம்தான் வீட்டில் இருந்தான். அந்த சகோதரனை பறிகொடுத்த ஒரு வேதனை, ஒரு இழப்பு. நீங்கள் அந்த பகுதிகளை வாசி பார்த்தா தெரியும், திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துலேருந்து ஓடி கல்லறைக்கு போவாளாம். அந்த வீட்டிலிருந்து அவள் ஞாபகம் வரும்போதெல்லாம் கல்லறைக்கு ஓடி போவாளாம், போயோன்னு அழுது கொண்டு இருப்பாளாம். இன்றைக்கும் லாசருடைய கல்லவை காலியாக இருக்கிறது, ஓடி போய் அழுவாளாம். அழுது அழுது ஆண்டவிடத்தில் அப்படியே புலம்பி கொண்டிருந்தாள். அந்த சூழ்நிலையில் தான் இயேசு வந்தார், சொன்னார் நீங்கள் இல்லாத நேரம் பார்த்து என் சகோதரனை மரணம் வாரிக்கொண்டது. நீர் இருந்திருந்தேரே ஆனால் என்னுடைய சகோதரனுக்கு இப்படி ஒரு மரணம் வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் மரியாள் ஓடி வருகிறாள். மரியாள் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீர் இருந்திருந்தால், நீர் இருந்திருந்தால், இந்த வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், நீர் இருந்திருந்தால் இந்த இழப்பு வந்திருக்காது, நீர் இருந்திருந்தால் இந்த மரணம் வந்திருக்காது, நீர் இருந்திருந்தால் எங்களுக்கு சூழ்நிலை வந்திருக்காது. நீர் இருந்திருந்தால் அப்படின்னா நீர் இல்லாத நேரம் பார்த்து மரணம் கவிக்கொண்டது. என் அன்பு சகோதரனே சகோதரன், அவருடைய கண்ணீரை கண்டு இயேசு கண்ணீர் விட்டாராம். கூட இருந்த எல்லா ஜனங்களும் பார்த்த யூதர்கள் எல்லாம் சொல்கிறாங்களாம், இவன் மேல் இவர் இவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறாரே, இயேசுநாதர் இந்த லாசர் மேலே இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே, அவரே கண்ணீர் விட்டு அழுகிறாரே என்று சொல்லி கொண்டார்களாம். இயேசு ஒரே வார்த்தை சொன்னார், லாசர்வே வெளியே வா. அடுத்த நிமிஷம் செத்து போய் நாலு நாளாகி அழுகி போன அந்த பணத்தும் ஆண்டவர் உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். லாசர்வே வெளியே வா அப்படின்ன உடனே அவன் உயிரோடு வந்து முன்னால் நிற்கிறான். முகங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, எல்லா கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னான். அவிழ்த்து விட்டார்கள். அவன் தன் குடும்பத்தோடு இணைந்தான். அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது, யோவான் 12:2, ஒரு நாள் லாசருவும் அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அதன் பிறகு ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறாங்க. அந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் லாசருவும் ஆண்டவரோடு கூட இருந்து பந்தி அமருகிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. அதுக்கு முன்னால் இந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மரியாள் இயேசுநாதர் அவங்க வீட்டுக்கு வந்தாலே இயேசுடைய பாதத்திலேயே உட்கார்ந்துருப்பாளாம், இயேசுடையே உட்கார்ந்துருப்பாளாம். மார்த்தாள் பணிவிட செய்வா, இயேசுநாதருக்கு ஆகாரம் ப்ரிப்பேர் பண்ணுவான், ஆனால் இந்த மரியாள் அவருடைய பாதத்திலேயே உட்கார்ந்துருப்பாரா, அதனால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகள் நல்ல பங்கு, நல்ல அபிஷேகம், நல்ல வரங்கள், நல்ல வல்லமை, நல்ல மனைவி, நல்ல புருஷன், நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுவார்கள். இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகள் நல்ல பங்கு. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலாம். காரணம் என்ன தெரியுமா? அவள் இயேசுவோடு கூட அவளுடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறவள், இயேசுவோடு இருக்கிறவள், நல்ல பங்கு. இயேசுவோடு இருந்தீங்கன்னா நல்ல புருஷன் தானாக வந்து அமைவான் உங்களுக்கு. இயேசுவோடு கூட உட்கார்ந்துருந்தீங்கன்னா நல்ல மனைவி வந்து உங்களுக்கு அமைவா. இயேசுவோடு உட்கார்ந்துருந்தீங்கன்னா நல்ல பிள்ளைகள் உங்களுக்கு அமைவார்கள். நல்ல வாழ்க்கை தோணை உங்களுக்கு அமையும், நல்ல வேலை அமையும், நல்ல பங்கு. இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பங்கு. இயேசுவோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு கெடுதலை ஆண்டவர் அனுப்ப மாட்டார். ஒருவேளை ஆண்டவர் உங்களை
பரீட்சை பார்ப்பதற்காக விசுவாச சோதனைக்காக சில காரியங்களை அனுப்பினாலும் அந்த காரியம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்திலே வந்து முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் எந்த வியாதி இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளால் இல்லாத நேரம் பார்த்து இந்த பொல்லாத வியாதி எனக்குள்ளே வந்து விட்டது. இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், இரவின் பயங்கரங்கள், பகலில் பறக்கும் அம்புகள், இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்கள் எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறது? இயேசு இல்லாத நேரம் பார்த்து வருகிறது. நீ இயேசுவோடு கூட இல்லாத நேரம் பார்த்து வருகிறது. நீ இயேசுவை விட்டு விலகுகிற நேரம் பார்த்து வருகிறது. இயேசுவை விட்டு நீ அகன்று போகிற நேரத்திலே தான் பொல்லாத ஆவிகள் உன்னை பிடிக்கிறது, பொல்லாத வியாதிகள் வருகிறது, பொல்லாத அசுத்த ஆவிகள் உங்களை பிடிக்கிறது, கெட்ட சம்பவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது இயேசுவோடு இல்லாத நேரத்தில். அப்படின்னா நம்மளை நம்ம தற்காத்து கொள்வதற்கு நமக்கு ஒரே ஒரு கேடகம், இயேசுவோடு நடக்கிற அனுபவம், இயேசுவோடு வாழுகிற அனுபவம், இயேசுவோடு நடக்கிற அனுபவம், இயேசுவோடு பேசுகிற அனுபவம். அந்த அனுபவத்தை மாத்திரம் நீங்கள் தக்க வச்சிங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு இழப்புகளிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை விட்டு நீ உறவை துண்டித்த நேரத்திலே உன் செல்வங்களை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், பிள்ளைகளுக்கு விபத்துக்கள் வந்திருக்கலாம், மரணங்கள் வந்திருக்கலாம், வாலிப பிராயத்திலே பிள்ளைகளை மரணம் வாரி கொண்டு போயிருக்கலாம். நீர் இருந்திருந்தீரேயானால் என் பிள்ளை மரித்திருக்க மாட்டான், என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போடுகிற வேலியில் பெரிய வேலி என்ன தெரியுமா? இயேசுவை அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிற அனுபவம், இயேசுவை உங்கள் குடும்பத்தில் வைத்திருக்கிற அனுபவம், இயேசுவோடு அந்த பிள்ளைகள் நடக்கிற அனுபவத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா மரணம் அவர்களை வாரிக்கொள்ள முடியாது, வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர். இன்றைக்கு நீங்கள் எதை இழந்து வந்திருக்கிறீர்கள்? செல்வங்களை இழந்தீர்களா? பெயரை இழந்தீர்களா? வேலையை இழந்தீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார், மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க விரும்புகிறார். கடந்த நாட்களில் ஒரு சகோதரன் அழுதுட்டு வந்து சொன்னார், ஐயா நல்லா போயிட்டு இருந்து என்னுடைய ஜாபு, நல்ல பதவியில் இருந்தேன், நல்ல கம்பெனியில் இருந்தேன், நல்ல வகுமானங்கள் கிடைத்தது, நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன். திடீர்னு சொல்லி ஒரு அசுத்தமான ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். அவங்ககிட்ட மாட்டினதிலிருந்து தேவையில்லாத இச்சையின் காரியங்களிலே நான் விழுந்து விட்டேன், மதுபானத்திற்கு அடிமையாகிவிட்டேன். அதன் பிறகு வேலைக்கு கூட போற முடியாது. பாருங்கள், அவனுக்கு அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்தவன் அவன் பாவத்தில் விழுந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருந்து வேலைக்கு போயிடுறான். ஆனால் இவன் பாவத்தில் விழுந்தவன் புதுசாக அந்த சந்தோஷங்கள் கிடைத்த உடனடியாக அதன் பின்னாலேயே ஓட ஆரம்பித்தான். ஓடி 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 இந்த வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் குடிவரியிலும் விழுந்து அதிலேயே மயங்கி விட்டான். அதிலிருந்து அவனால் எழும்ப முடியவில்லை, அழுது கொண்டு வந்தான். வாழ்க்கை உரையமாகிவிட்டது. பிள்ளையை தூக்கி கொண்டு மனைவி ஓடிவிட்டால் வேதனையின் உச்சக்கட்டம். இந்த மனுஷன் கூட இதுக்கு மேலே வாழவே முடியாது என்கிற சூழ்நிலையில் மனைவியும் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு அவ்வளவு கொடுமைகளை அவன் அனுபவித்தாள். கடைசியாக பிச்சை எடுக்கிற நிலைமை, அவனை பார்த்தாலே மனுஷனை பார்க்க முடியும், அவ்வளவு அதிகாரத்தில் இருந்த ஒரு மகன். கடைசியாக தான் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் வந்து என்னிடத்தில் சில ஆலோசனைகளை பெற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு என்ன சொன்னார்னா, இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தவர் ஆண்டவர். இழந்து போன தேவனோடு உள்ள உறவு, இழந்து போன தேவனோடு உள்ள அனுபவம், இழந்து போன தேவாலயத்துக்கு போகிற அனுபவம், இழந்து போன ஜப அனுபவம், எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை தம்பி. அவர் சொன்னா தெரியுமா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை ஆண்டவரே, நீ கேட்டா இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நான் அந்த தம்பிகிட்ட தான் சொன்னேன், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, நீ மாற்றத்தை உன்னுடைய இருதயத்தில் கொண்டு வந்து உன் இருதயமாகிய சிங்காசனத்தில் இயேசு சுவாமிக்கு இடம் கொடு, ஆண்டவர் மறுபடியும் உனக்கு துளிர்விடும் காலத்தை கொடுப்பார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, அதன் பிறகு ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல தொழில் ஒன்றை கொடுத்து இன்றைக்கு அந்த தொழிலிலே அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த தொழிலிலே இவன் வளர்ந்து வருகிற அந்த ஒழுக்கம், அந்த வளர்ந்து வருகிற நேர்மையை பார்த்து அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் எந்த கம்பல்சன் இல்லாமல், எந்த நிபந்தனை இல்லாமல், அதுக்கு முன்னால் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்து வராதவங்க இன்றைக்கி இணைந்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில் கூடத்தில் காலையில் ஜபம் பண்ணாமல் அவங்களுடைய தொழிலை தொடங்க மாட்டாங்க. அவர் எந்த ஒரு கான்ட்ராக்டர் டெண்டர் எடுக்க போனாலும் சொல்கிறார், டெண்டருக்கு போகிறதுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவிடத்தில் 2 மணி நேரம் கதறி ஜபம் பண்ணுவாராம்.
ஜெபம் பண்ணி அழுது ஆண்டவிடத்தில் மன்றாடி ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் டெண்டர் போட போவாராம். அந்த டெண்டர் அப்படியே கிடைக்குமா? இவரோட லோ கொட்டேஷனில் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு டெண்டர் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களிடத்தில் அந்த குவாலிட்டி இருக்காது. உன்னிட்ட தான் பண்ண முடியும். அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய குவாலிட்டிக்கு என்னுடைய கஸ்டமர் அப்படியே வருவாங்க. டெண்டர் அடுத்தவங்கள்ட நான் ஜாஸ்தி கொடுத்தா கூட எனக்கு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை கிருபை எப்படி வருகிறது தெரியுமா? இழந்து போன ஆண்டவரை அவன் பெற்றுக்கொண்டான். ஆதி பெற்றோர்கள் ஏதேனும் இழந்ததற்கு காரணம் தேவனோடு உள்ள உறவை துண்டித்து கொண்டார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு எப்படி ஏதேனிலே ஆண்டவர் பகலிலே இறங்கி வந்த நேரங்களிலே அவர்களுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் ஆண்டவர் இல்லாத நேரத்திலே பிசாசன் அவர்களை வஞ்சித்து போட்டபடியினாலே அதன் பிறகு தோட்டம் துறவுகளை இழந்து போனார்கள். இன்றைக்கு பிறகு நீங்கள் இழந்த அத்தனைக்கும் பின்னணியில் ஏதோ ஒரு காரியம் இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு ஒன்றும் கெட்டு போகலை. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்க. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இனிமேல் உம்மை விட்டு நான் விலகுகிற அனுபவத்திற்கு என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன வந்தாலும் இனி உங்கள் கூடயே நான் வாழும் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவங்கள பட்டினியிலையும் பஞ்சத்திலையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். மத்தையும் எழுதின சுவிசேஷம் 15:32 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. என் கூட 3 நாட்கள் அவர்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறபடியினாலே இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறேன். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆகாரம் கொடுத்தது மட்டும் இல்லை, கூட கூடையா மிச்சம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரோடு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கடன்கள் அடைக்கப்படும், பஞ்சங்கள் மாறும், பட்டினி மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் என்னோடு கூட 3 நாட்கள் இருந்தபடியினாலே அவர்களை பட்டினி போட எனக்கு மனதில்லை, அவர்களை வெறும் வயிற்றோடு அனுப்ப எனக்கு மனசில்லை. இன்றைக்கு வரைக்கும் வேலையிலே ஊழியத்திலே வெறும் கையோடு நீங்கள் வந்து கொண்டிருக்கலாம். வெறும் கையோடு வருகிற அனுபவம், வெறும் வயிறோடு இருக்கிற அனுபவம், என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்றைக்கு அதற்காண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார், நல்ல வருமானங்களை கொடுப்பார், நல்ல வல்லமையின் வரங்களை கொடுப்பார், திருப்திகரமான ஆகாரம், திருப்திகரமான வேலை. வேதம் சொல்கிறது, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 5 அப்பம் 2 மீன் வச்சு 12 கூட 5000 பேர் சாப்பிட்டு, இங்கே 4000 புருஷர்கள் சாப்பிட்டு 7 கூட நிறைய மிச்சம் எடுக்கிறார்கள். 7 அப்பமும் சின்ன சிறு சில மீன்களும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இனி நீங்கள் மீதம் எடுக்கிற நாட்கள், பஞ்சத்திற்கும் பட்டினிக்கும் பற்றாக்குறைக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வந்து மீதம் எடுக்கிற நாட்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.